அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மகான்களின் தரிசனம் நம் மனக்குறையை நீக்கும். ஒரு மகான், மதுரையைச் சேர்ந்தவர், மௌனவிரதத்தில் இருந்தவர். ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, 12 வருட காலங்கள் மௌனவிரதம் இருந்தவர். அப்போ எவ்வளவு இப்படி இருந்திருக்கணும், பேசுவதை விட அந்த பேசாமல் இருப்பது, மௌன விரதம் இருப்பது கடினம் கடினம் கடினம். அதில் தலை சிறந்தவர்கள் நம்ம மகான்கள். 12 வருஷ காலம் பேசாமல் இருந்தவர். அப்பப்போ திருப்பதிக்கு போயிட்டு வருவார். 12 வருஷ காலம் இந்த மௌன விரதம் எங்கே தெரியுமா முடிஞ்சது? திருப்பதியில் பாலாஜி சன்னதியில் கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு குரல் கொடுத்து அதை முடிச்சுக்கிட்டார். உத்தமமான மகன். திருப்பி அவர் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கும் பொழுது திருபுவனம்னு, திருபுவனம் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒரு பக்கமாக வந்துட்டு இருக்கார். அவருடைய தோற்றம், அந்த கனிவான பேச்சு, அந்த இப்படி இது அப்படி பார்க்குற பார்வை, அந்த நடவடிக்கைகள் எல்லாத்தையும் எல்லாம் ஜனங்கள் பார்த்து எல்லாம் அவ்வளோ ஆத்மார்த்தமாக நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த திருபுவனத்தில் இருந்த ஒரு பெண்மணி, காசு பணத்துலலாம் நிறையா இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனால் மடலை செல்வம் மட்டும் இல்லை, குழந்தை செல்வம் இல்லை. இதனால 10 பேர் அவளை கிண்டல் கலியுமா பேச பேச அந்த பெண்மணிக்கு என்ன தோணித்தோ தெரியல. இந்த மகானை பார்த்த உடனே, இவரை பார்த்தாலே நம்ம மனக்குறை தீந்து போயிடும் போல இருக்குது, அதனால் இவர் பாதத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணணும்னு நமஸ்காரம் பண்ணினவ என்ன பிரார்த்தனை பண்ணிண்டான்னாக்க, இவர் அனுகிரகத்தினால, இவருடைய தரிசன பலத்தின பலனால் எனக்கு ஒரு குழந்தை பிறந்ததுனாக்க, இப்பொழுது நான் போட்டுக்கொண்டிருக்கும் நகைகள் ஆபரணங்கள் முழுவதையும் இவருடைய திருவடிகளில் சமர்ப்பித்து, புத்தம்புது ஆடைகள், என்னுடைய ஆடைகள் புத்தம்புதுசாக இருக்கக்கூடியதையும் இவருடைய திருவடிகளில் சமர்ப்பிக்கின்றேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டா. தன்னுடைய பிரார்த்தனை என்னன்னு இந்த அம்மாவும் சொல்லலை, இந்த மகானும் அம்மாவும் உனக்கு என்ன வேணும்னு கேட்கலை. அதுதான் விசேஷம், மகான்களினுடைய தரிசன பாக்கியமே போகிறோம் நமக்கு. ஒன்று நம்ம பேசணும், அவள் பதில் சொல்லணும். அவர் மகான் கிளம்பி தன்னுடைய ஊரான மதுரைக்கு போயிட்டார். இந்த அம்மாவும் போயாச்சு. மணி வயிறு வாய்த்தது. இந்த அம்மாவுக்கு சரியாக 10வது மாதம் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. சந்தோஷம் தாங்கலை, சந்தோஷம் தாங்கலை. அவரை தரிசனம் பண்ணினோம், மனக்குறையை எம் மனசால் சொல்லிக்கிட்டோம். அவர் திருவடிகளில் நமஸ்காரம் பண்ணும் பொழுது பிரார்த்தனை பண்ணிட்டோம். அதுவே இவ்வளவு பலன் கொடுத்துருக்குனாக்க, அவர் எவ்வளவு பெரிய மகானாக இருக்கணும். இதோ சொல்லும் பொழுது அடியனுக்கு மெய் சுலுக்கிறத அனுபவித்து வாழ்க்கை எப்படி இருக்கும். அதனால் அடுத்த தடவை அவர் இந்த ஊர் பக்கமாக வரும்பொழுது, நான் ஏற்கனவே பிரார்த்தனை பண்ணினபடி இந்த நெத்திச்சூட்டிலேருந்து அது இதுன்னு என்னென்ன ஆபரணங்கள் உண்டோ நான் போட்டுருக்கிறது அத்தனையும் அவர் திருவடிகளில் சமர்ப்பணம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டான். அதே நேரம் இது மறு வருஷம், அதாவது குழந்தை பிறந்து ஒரு 2 மாதம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் மதுரையிலேருந்து கிளம்பி திருப்பதிக்கு போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டோம் வரார் மகான். அதே திரிபுவனம் பார்த்த உடனே இவ ஒரு தட்டு நிறையா அந்த ஆபரணங்கள், இன்னொரு தட்டில் புத்தம்புது புடவை, அந்த அந்த பெண்மணிகளுக்கு உண்டான ஆடைகள் எல்லாத்தையும் அவர் திருவடிகளில் சமர்ப்பணம் பண்ணினான். அம்மா நீ யார், இதெல்லாம் எதுக்காக எனக்கு சமர்ப்பணம் பண்ணுற? சுவாமி, நான் இந்த ஊரில் இருக்கக்கூடியவள், எல்லா செல்வமும் இருக்குது, குழந்தை செல்வம் மட்டும் என்கிட்ட இல்லை. ஊரார் அவாவா வாயில் வந்தபடி எல்லாம் ஒரு மாதிரி கேலி பேசின்னு இருந்தா. அந்த நேரத்தில் நீங்கள் இந்த ஊர் பக்கமாக வந்தேள், பார்த்த உடனே உங்கள் திருவடிகளில் பாதங்களில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி, சுவாமி உங்கள் ஆசீர்வாதத்தினால எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா, நான் போட்டுருக்கிற அந்த ஆபரணங்களையும் புத்தம்புது ஆடைகளாகவும் நான் சமர்ப்பணம் பண்ணுறேன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன், அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு, நான் என் பிரார்த்தனையை நிறைவேற்ற வேண்டாமா? அதனால தான் என்ன பிரார்த்தனை பண்ணிட்டோனோ அதை நிறைவேற்றிட்டேன், இந்தாங்க வச்சுக்கோங்கோ. பார்த்தார் இவர் நம்ம மகான். இந்த மகான் ஏற்கனவே நாயகி பாவத்தில் ரொம்ப பெரியவர், ரொம்ப பெரியவர். இவர் ஆண்டாளாகவே தன்னை பாவனை பண்ணிப்பார். காரணம்,
சுவாமி ஒருவன் தான் ஆண்மகன், நாம் அவ்வளவு விவரம் பெண்கள் தான் அந்த பாவனையில் அவர் ரொம்ப, இதுதான் நாயக நாயகி பாவம் என்று சொல்லுவார்கள். அந்த நாயகி பாவத்தில் ரொம்ப பெரியவர் அவர். அவர் என்ன நினச்சார், திருப்பதி போயிட்டு வந்திருக்கோம், பாலாஜியை தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கோம், நாமளும் மனசால் நாயகி பாவம் நாயகி நாயகின்னு சொல்லிகிட்டு இருக்கோம், மனசால் மட்டும் இல்லைடா உடம்பாலேயுமே நீ நாயகியாக மாறுங்கிறதுனால தான் சுவாமி என்ன பண்ணிவிட்டார், இதோ இந்த இவ்வளவு ஆபரணங்களையும் இங்கே சமர்ப்பணம் பண்ண வச்சுருக்கார், இவளை இதோ புடவையும் சமர்ப்பணம் பண்ண வச்சுருக்கார் அப்படின்னு மனசார வெங்கடாஜலபதியை தியானம் பண்ணிக்கிண்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த பெண்களுக்கு உண்டான நகைகளை எடுத்துக்கொண்டு அணிந்து கொண்டார். அந்த பெண்களுக்கு உண்டான நகைகளை எடுத்து அணிஞ்சின்றது மட்டும் இல்லை, அந்த புடவையும் எடுத்து கட்டிக்க ஆரம்பிச்சிட்டார். இவர்தான் ஸ்ரீமன் நடன கோபால நாயகி சுவாமிகள்னு பேர். கர்நாடக சங்கீதத்தில் மதுரையை சேர்ந்த சௌராஷ்டிரம் இவர். கண்ணனை நேருக்கு நேராக தரிசனம் பண்ணினவர். இவர் எழுதின பாடல்கள் ஏராளம். அந்த பாடல்கள் பல இன்றும் கர்நாடக சங்கீத கச்சேரிகளில் மேடைகளில் பாடப்பட்டு வருகின்றன. மகான்கள் தரிசன பாக்கியமே நம் மனக்குறையை தீர்க்கும், என்னெல்லாம் பண்ணுங்கிறதுக்கு இது கலியுகத்தில் நம்ம காலத்தில் நடந்த உதாரணம். இப்படிப்பட்ட மகான்களுடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கட்டும். அந்த பரம்பொருளும் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுவோம். அப்பரம்பொருள் வழங்கும்.